கோர்ட்டில் கேஸை போட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை பண்ணிட்டாங்க. உடனே ரிலீஸ் ஆன ஒரு படம் ஸ்டாப்பா, என்னத்துக்கு என்ன விஷயம் அப்படின்னு அந்த கேஸ் வந்துச்சு. அந்த கேஸை நம்பராக இந்த ப்ரொசீஜர்லாம் இருக்கு இல்லையா, அதனால வந்து ரிலீஸ் ஆன படம் அப்படியே நின்றுச்சு. ஜட்ஜ் வராரு, என்ன விஷயம் சொல்லுகின்றார். இந்த முகலாய சென்ற படம் வந்து நிரந்தரமாக தடை பண்ணணும், இந்த படம் ஓடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னு கேட்குறாரு. இந்த படம் பார்த்து இதுவரைக்கும் 20,000 பேர் ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. 20,000 பேர் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு இப்படி என்ன படம் அப்படின்னு ஜட்ஜுக்கே வந்து அந்த படம் பார்க்கணும்னு ஆசை வந்து, அப்படி ஒரு படமா அப்படின்னு. ஸோ அதனால 20,000 பேர் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்து இந்த படம் மட்டும்தான் ரீசன் சொல்ல முடியாது. இந்த படமும் ஒரு ரீசனாக இருந்திருக்கலாம், அவங்களுக்கு கொஞ்சம் டெம்ப் பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கு ஒரு தைரியம் கொடுத்துருக்கலாம். ஆனால் அது மட்டுமே ரீசன் சொல்ல முடியாது. இவ்வளோ நாள் நீங்கள் இடையில பேன் பண்ணீங்க இல்லையா, அதை ஒரு ஒரு பனிஷ்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு இப்போ நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவங்க சைட்லேருந்து கேட்டு, அப்புறம் ஜட்ஜ் வந்து இதுவும் ஒரு அக்செப்டபிள் தான், இருந்தாலும் இதுக்கப்புறமும் இந்த படம் பார்த்துட்டு ஓடி போகிறவங்களுக்கு நாம் பொறுப்பெடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் கொடுத்து முகலாயசம் மறுபடியும் ரிலீஸ் ஆகுது. பாகிஸ்தான்லாம் பயங்கர கலெக்ஷன். ஒரு இந்தியன் ஃபிலிம் எஜிப்தில் 8 இயர்ஸ் கண்டினியூவாக ஓடினப்பட இந்த படம் தான். கண்டினியூவாக 8 இயர்ஸ் ஓடின ஒரே இந்தியன் மூவி முகலாயசம். அதே மாதிரி வந்து இந்த படத்துடைய டைலாக்ஸ், இந்த படத்துடைய ஒவ்வொரு சீன்ஸ், ஸ்கிரிப்ட், ஒரு இடத்துல வந்து ரெண்டு பேருக்கும் வார். ஸோ இப்போ அக்பர் வந்து அந்த வாரில் சலீமியை வந்து கொல்றதுக்கு போகிறார். அதுதான் வேறு சிச்சுவேஷன் தான். இப்போ அக்பர் வந்து எப்போ வந்து இந்த மாதிரி போருக்கு போனாலும், எந்த ஃபைட்டுக்கு போனாலும், அவங்க ஒய்ஃப் ஜோதாபாய் அவங்க கிருஷ்ணர் முன்னாடி வேண்டி அந்த வாள் எடுத்தவங்கிட்ட கொடுப்பாங்க, அதுதான் அவர் வாங்கிக்கின்னு அவங்களுக்கு பொட்டு வச்சு பண்ணிட்டு போவார். இந்த வாள் எதுக்குன்னா இவங்க பையனை வந்து சாவடிக்கு தான், சலீமை வந்து வெட்டுறதுக்கு தான். ஸோ ஒரு தாய் தன்னுடைய கணவனுக்கு வீர வாள் கொடுத்து வெற்றி திலகம் விட்டு அனுப்புகிறாள். ஆனால் அந்த வாள் யாரை சூறையாட போகுது, யாரை கொல்ல போகுதுன்னா தன் தவமிருந்து பெற்ற ஒரே மகன். அவங்க சாமி கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, போர்க்களத்துக்கு எல்லாம் போயிடுவாங்க. அக்பர் அவர் நடந்து வர சத்தம், அந்த அதிர்வு இவங்களுக்கு அப்படியே அடிவேறு அப்படியே கலக்கும். ஏதோ ஒரு யமம் வந்து நம்ம குழந்தைய கூப்பிட்டு போகிற மாதிரி அவங்க ஃபீல் பார்த்து கேட்குறாங்க. அவர் வராரு, வந்த உடனே ஸோ அவங்க இந்த வாள் எடுத்து கொடுப்பாங்க. வாளில் இவ்வளோ பெருசு இருக்கும், அது தூக்கவே முடியாது, அதை எடுத்து அவங்க கொடுப்பாங்க. என்ன தான் கணவர் அவருக்கான வாள்னு அவங்க அதை எடுத்து கொடுக்கும்போது தாய்ப்பாசம் மேலோங்கி அந்த வாள் மிஸ் ஆகிடும். அது சென்டிமெண்ட்டாகவும் எவ்வளோ பெரிய தப்பு, வாங்குறவங்களுக்கு எப்படி இருக்கும். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அவங்களுடைய குங்குமத்தை அழைச்சிட்டு அந்த வாள் எடுத்துகிட்டு போருக்கு போவார். இதில் வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் பார்க்கணும். இதை எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும் அந்த பெர்ஃபார்மன்ஸ்? எத்தனையோ இன்ஸ்டியூட்ஸில் எத்தனையோ ப்ரொஃபஸர்ஸு, எத்தனையோ ஆக்டிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இவங்களுடைய ஃபேஸில் என்னென்ன ரியாக்ஷன்லாம் உங்களால் அப்சர்வ் பண்ண முடியுது சொல்லுங்கள். இப்போ வந்து இவங்க அங்கே வார் நடக்கும், வாரே வந்து அனார்கலியை வந்து சலீம் கடத்தி வச்சுக்கிட்டு இருக்கான்றதுனால தான். ஆனால் எங்கே வந்து சலீம் வந்து சாகடிச்சிட்டு போகிறாங்களேன்னு சொல்லிட்டு அனார்கலி வந்து இவங்களுடைய இதிலேருந்து பிரேக் ஆகி வந்து இவங்கக்கிட்ட சரண்டர் ஆகிடுவான். அக்பர்கிட்ட சரண்டர் ஆகிறதுனால சலீம் சாவடிக்கிறத வந்து நிறுத்துவாங்க. இப்போ வந்து அக்பர் வந்து வார் முடிஞ்சிட்டு இங்கே ரிட்டன் வீட்டுக்கு வராரு. கம்யூனிகேஷன்லாம் கிடையாது இல்லை, இப்போ செல்ஃபோனாக ஃபோன் பண்ணி இதெல்லாம் சொல்ல முடியாது, எப்படியாச்சும் எப்படியாச்சும் இல்லை, வந்தால் தானே என்னன்னு தெரியும். ஸோ இவங்க உயிரோடு வரப்போகிறது சலீமா அக்பரா, ஒரு பக்கம் தாய்ப்பாசம், இன்னொரு பக்கம் கணவன், அந்த டென்ஷன். இப்போ அவர் வருவார், வரவருது ராஜான்னு தெரிஞ்சிடுது, தான் கணவர் தான் இங்கே வராருன்னு தெரிஞ்சுது. நான் அந்த அரண்மனைக்கு தான் வராரு. அப்போது பையன் காலி, பையனை கொண்டுட்டாங்களா என்ன, அந்த ஒரு டென்ஷனில் அவங்க அப்படியே கண்ணு மூடிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அவர் வருவார், வந்து அவங்க பதட்டத்தோடு என்னாச்சுன்னு பார்ப்பாங்க. அவர் என்ன பண்ணுவார், அந்த வாள் அப்படி உருவி இங்கே பார் அப்படின்னு கேட்டுவார். கம்சாதில் ரத்தமே இருக்காது. அந்த வாழை, ரத்தம் இல்லாத ஒரு வாழை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு குழப்பத்துலேயும் ஒரு சந்தோஷத்துலேயும் அவர் அப்படியே ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அப்போ அவர் சொல்லுவார், அக்பருடைய கோபத்திலிருந்து இன்றைக்கி உன் பையன் தப்பிச்சிட்டான், ஆனால் அவன் கைது செய்யப்பட்டான், அவன் சிறையில் அடைக்கப்படுறான், அவனை கொல்லலை
அவன வாளை வாளைய கேட்டு பாரு இங்க பாரு அப்படின்னு காட்டுவாரு. ஸோ அதில் பிளட் எதுவுமே இல்லை. மறுபடியும் அந்த வாளை அப்படி சொருவிட்டு அவ கையில் கொடுத்துட்டு அவர் அப்படியே பயங்கரமாக ஃபோர்ஸாக நடந்து போவார். ஒரு தாய் பாசத்தை இதை விட சிறப்பாக யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னா இந்த படத்தில் இந்த காட்சியில் இந்த வசனம்தான் வந்து ஒரே ப்ரூஃப். அவர் அப்படி போயிட்டதுக்கப்புறம் அவங்க கடவுளை பார்த்து, ஏன்னா கடவுள் மட்டும் ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க, என் பையனுக்கு தான் அவங்க தான் செய்வோம், அந்த வாளை பார்த்துட்டு இப்படி ஷோல்டரோடு வச்சு அப்படியே அணைப்பாங்க. ஒரு 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 மதர் வந்து ஒரு சைல்டை வந்து எப்படி வந்து ஹக் பண்ணுவாங்க, ஒரு சைல்டை எப்படி வச்சுக்குவாங்க, குழந்த போல் அவங்க எடுத்து அப்படியே இப்படி ஹக் பண்ணி ஃபீல் பண்ணுவாங்க. ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க சொல்லுவாங்க, இந்த உலகத்திலேயே தாய் பாசத்தை உணர்ந்த ஒரே வாள் இந்த வாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயம், மியூசிக் சைடு, டைலாக் சைடு, ஸ்கிரிப்ட் சைடு, எல்லா எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு தெரியும், அன்பிலீவபிள்.